அழகாய் அற்புதமாய் இணைந்து கொண்டிருக்கின்றோம் கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சியோடு. அற்புதமான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே அடுத்ததாக எங்கள் சின்னஞ்சிறிய குழு நட்சத்திரத்தை இந்த மேடையிலே நாங்கள் உங்களோடு மின்ன விட காத்திருக்கிறோம். நிச்சயமாக, அதாவது நீங்களும் அவங்களுடைய நாங்கள் நிகழ்ச்சியில வந்து அவங்க டான்ஸ் பண்றதை நாங்க பார்த்திருப்போம் ஆல்ரெடியே. சோ இந்த மேடையில திரும்பவும் அவங்க வந்து டான்ஸ் பண்ண போறாங்க. என்ன பாட்டு கேட்டு தெரியுமா உங்களுக்கு? அது வெறுமனே வந்து நடனம் மாத்திரம் அல்ல, அது ஒரு சிந்தனையை அல்லது ஒரு விழிப்புணர்வை தூண்டுகின்ற ஒரு படைப்பாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அண்மையிலே வெளிவந்த ஒரு திரைப்படம் சமுத்திரகனி அவர்கள் நடித்த திரைப்படம் சங்க தலைவன் என்று சொல்லி ஒரு திரைப்படம். அதிலே இந்த அது அதிகார வர்க்கத்தோடு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்று சொல்லி சில அப்படிப்பட்ட சில கம்பெனிஸ் மக்களை வந்து மக்களாக மதிக்காமல் மக்களிடம் நிறையவே சுரண்டல்களை செய்து கொண்டிருக்கின்ற கம்பெனிகளுக்கு மாத்திரம் இந்த பாடல் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான புரட்சிகரமான பாடலாக இந்த பாடல் நிச்சயமாக இருக்கும். அதற்கு நடனத்தை வழங்குவதற்காக எங்களுடைய குழுவினர் காத்திருக்கிறார்கள். ஊரெழு பகி அவர்கள் அந்த நடன குழுவை அழகாக வடிவமைத்து அந்த நடனத்தை அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார். கட்டாயமாக நாங்க இப்ப அவங்களை அன்பு அழைக்கலாம். இப்ப நாங்க போயிடலாம். எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்ல பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்லா பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. அங்கை இங்கை எத்தனை மந்திரி பாரு சர்வேசா, நீயும் பாரு சர்வேசா, அதுல யாராச்சு யோகியமா கூறேன் சர்வேசா. ஏமாறும் காலம் இனி இல்ல, போராட வந்தோம் கடுப்புல, நாடால நாங்க தயங்கல, சேர்ந்தோமே ஒன்னா சவப்புல. எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்ல பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்லா பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. பாடுபட்டோம் கூழ் குடிக்க லோலுபட்டோம், வேலை செய்ய ஊற விட்டோம், வேற ஆள உள்ள விட்டோம், காடு கழனி காய விட்டோம், கார்பரேட்ட மேய விட்டோம், மாடு மனைய நீங்கி விட்டோம், மானங்கிட்டே தூங்கி விட்டோம், மூடி மறைக்கிறான், வந்தேறி நாட்டக்கெடுக்கிறான், ஏதாவது சும்மா இருக்கிறான், ஆட்சி நடத்துறான். எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்ல பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்லா பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. தீட்டுங்கிறான் படிக்க போனா நீட்டுங்கிறான், கார்பரேட்ட கூட்டுங்கிறான், நம்மள கண்டா ஷூட்டுங்கிறான், ஏமாந்தா ரேட்டுங்கிறான், எனக்கு போடு ஓட்டுங்கிறான், போராட்டம் வேஸ்ட்டுங்கிறான், நானும் கேஸ்ட்டுங்கிறான், போட்டா லீடர் இருக்கிறான், உழைக்காம ஊற முழுங்குறான், சில பேரு உதைக்காம நீதி கிடைக்குமா மாறும். எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரு சர்வேசா, நல்ல பாரு சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா.
எத்தனை எத்தனை அந்நிய கம்பனி பாரே சர்வேசா நல்லா பாரே சர்வேசா அதுல ஒன்னாச்சும் உருப்படியா கூறே சர்வேசா வித்தியாசமான ஒரு நல்ல நடன அமைப்போடு நாங்கள் இணைந்து விட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய சின்ன குட்டிகள் எல்லாம் அவ்வளவு அழகா ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சிகர ஒரு எண்ணத்தோடு அல்லது அந்த அசைவுகளோடு இந்த பாடல் வந்து அழகாக மேடையிலே ஜொலித்து ஓய்ந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அற்புதமாக சரி பார்க்கலாம். எங்களுடைய சின்ன குட்டிகளிடமே நாங்கள் இந்த பாடலை பற்றின விஷயத்தை கேட்கலாம். சரி, இந்த பாடலுக்கான நடன அமைப்பு யாரு? எங்களுடைய ஊரல் பகிதானே. சரி, ஓகே. நீங்கள் இந்த நடனங்கள் எல்லாம் இங்கே ஏதாவது நீங்கள் அப்படி ஒரு கிளாஸா அல்லது ஏதாவது ஒரு டான்ஸ் குரூப் பண்ணிருக்கா, அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? குரூப்ல வந்துதான் பழகினோம். நாங்கள் மர்மலட்சி மன்றத்திலாம் பழகுறோம். வைப்ரேட் டான்ஸ் குரூப், பட் மர்மலட்சி மன்றத்தில் பழகிறோம். மர்மலட்சி மன்றம் உங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்கா, பழகிறதுக்கான இடத்தை தந்துருக்காங்களா? மர்மலட்சி மன்றம்ன்றது எந்த எந்த இடத்துல இருக்குது? பண்டத்தரிப்பில். பண்டத்தரிப்பு மர்மலட்சி மன்றம், அப்படியா? அதுல வேற எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது? பரதநாட்டிய டான்ஸ் பழக, கலை சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் பழக்கிறதா? சரி, ஓகே. அப்போ இந்த பகியோட சேர்ந்து வேறு யார் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினாங்க, அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். யார் யார் உங்களோட நின்றுருந்தாங்க? கனிஸ்டன் சார். அது ஏன் ரொம்ப பயந்து சொல்கிற? நீங்க கேட்கறதுனால கனிஸ்டன் சார் எங்க இருந்தாலும் உங்களுக்கு இருக்குதா? இந்த பிள்ளைகளை ரொம்ப பயப்படுத்தி வச்சுக்கிறீங்க. வேற யார் யாரெல்லாம் உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? அனு, அனு அண்ணா. அண்ணா அப்புறம் அனுவண்ணா. ஓகே, வேற வேற பாகிதரன் சார். பாகிதரன் சார் இவ்வளவு தான். மூணு பேர்ல யார் ரொம்ப நல்ல உங்களை எதுவுமே வெறிட்டாம பழகுறதுன்னு சொன்னா யாரு? என்னவா இது ஆட்டி விடுறீங்களே, எப்படி கேளுங்கிட்ட சொல்லுங்க. அது கேளியே இல்லையா? பிள்ளைய பயப்படுது. பிறகு நீங்க சொல்லுங்க, இப்ப யாருன்னு சொல்லுங்க. மூணு பேர்ல எந்த அண்ணா சமத்த அண்ணான்னு சொல்லுங்க. அற்புதமாக இந்த எங்களுடைய சிறார்களோடு இந்த அற்புதமான நடனத்துக்காக பங்களித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய சிறார்களுடைய பெற்றோரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட கலைகளிலே அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், மிகச்சிறந்த ஒரு விடயம். அவர்களுக்காக இவர்கள் சார்பில் நாங்களும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய தாய் தந்தையர் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நாம் கௌரவப்படுத்தி நன்றியோடு நினைவிட்டுக் கொள்கின்றோம். சரி பார்க்கலாம். என்ன தங்கச்சி? மர்மலட்சி மன்றத்தில் வந்து டான்ஸ் பல ஆரம்பிக்கிறதுக்கும் இங்கே நாங்கள் வந்து ஆடுறதுக்கும் உதவியா இந்த அனுவண்ணாக்கு நன்றி தெரிவித்துக்கலாம். ஃபுல்லாக யோசிச்சு மாதிரி சொல்லி முடிச்சுட்டு பாருங்க. ஓகே 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 ஓகே. சரி பார்க்கலாம். இந்த குட்டிகளுடைய நடனத்தை பற்றி வழமையாகவே எங்களுடைய சிறப்பு அதிதி என்ன விடயத்தை கூறியிருக்கிறார்ன்றதை வந்து நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஐயா, உண்மையிலே வந்து ஒரு காலத்தின் தேவை. இந்த பாடலை பொறுத்தவரையில் இது ஒரு இந்தியாவுக்கு மட்டும் பொருத்தமானதல்ல என்று அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அதனுடைய அழிவுகளை இன்றும் அந்த இந்திய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னதான் சொன்னாலும் இன்றைய இந்த நான் நினைக்கிறேன் உண்மையிலே இதை ஒரு 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 புரட்சிகர நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய நாட்டிலும் துண்டு துண்டாக விற்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த துண்டு துண்டாக பல எங்களுடைய பாரம்பரியங்கள் அல்லது எங்களுடைய பொருளாதார மையங்களை எல்லாம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அதற்காக இந்த மக்களை தயார்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாகவே நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். உண்மையிலே ஒரு புரட்சிகரமான உடைகளையும் அவருடைய அந்த பாடல் வரிகளும் இந்த பாடலிலே அங்கே இசையும் நடனமும் ஒரு கலந்து ஒரு மோதிய நிலைமையைத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையிலே அது மிக ஒரு கலகலப்பாக இசையா நடனமா எது வெற்றி பெற்றது என்று தெரியாத நிலையிலே இந்த பாடல் வரிகளும் அதற்கான இசையும் ஒன்றரை கலந்திருந்த ஒரு நிலைமையை கண்டேன். அந்த வகையிலே சற்றும் பிசகாமல் அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே மிக அற்புதமாக ஒரு புரட்சிகரமான
எண்ணத்தை விதைக்கின்ற வகையிலே இவருடைய இந்த நடனம் அமைந்திருந்தது. உண்மையிலே இதை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் இதில் பங்கு கொண்ட இந்த மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பார்க்கலாம். போராட்டங்கள் தான் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்திருக்கின்றது. அது அந்த போராட்டம் குணம் கொண்ட ஒரு நடன அமைவு இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே நான் இந்த நடனத்தை பழக்கிய அல்லாட்டி அதுக்கு அனுசரணை வழங்கிய பிரமுகர்கள் இங்கே இருந்தால் அவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். பாக்கியோ உங்களுடைய உங்களுடைய இயக்குநரை நீங்கள் இதில் அழைத்தால் நல்ல மாதிரி. நான் அந்த மூவேந்தரையும் வந்து கூப்பிடுவார். மூவேந்தர் இவங்களோட வந்து பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மூவேந்தரையும் வந்து நாங்க கூப்பிடுவோம். காட்சிப்படுத்தலாம். கூப்பிடலாமா? சரி, செல்லத்துற சேரட ஒரு அப்படி ரிக்வெஸ்ட். அவர் ஆசையை நிறைவேற்றுவது வந்து எங்களுடைய தார்மீக கடமை. வாங்க, எங்க இந்த மூவேந்தரும் வாங்க. அப்படி ரெண்டு பேரும் எங்களுடைய இடங்களிலே ஒரு சாத்வீக வழியிலே போராட்டங்கள் தொடங்கிவிட்டதாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே எதிர்காலத்திலே எங்களுடைய பசி பட்டினியை போக்குவதற்கு நாங்கள் போராட வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிலே உங்களுடைய சிந்தனைகள் மக்கள் மத்தியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்து, மேலும் உங்களுடைய இசையும் கலையும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இல்லை, இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கு வந்த மாதிரி இன்றைக்கு வந்து குட்டீஸ் வரமாட்டாங்களான்னு நான் எதிர்பார்த்து நடந்துட்டு வந்து நல்ல செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொரியோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சுது. அதோட அவங்க போன முறை மெயின்டைன் பண்ண அதே ஸ்டாமினா, அதே ஒரு என்னன்னு சொல்கிறது, அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் கொஞ்சம் கூடி குறையாமல் அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. அவங்கள்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க கஷுவல் ஆடுறாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன் எந்த பயமோ முகத்தில் காண்பிக்காமல் அவ்வளவு கஷ்டுவெல்லாம் இருந்து இப்போ ஆடுறாங்க. அண்ணா அவங்கள்ட்ட இருக்க கேள்வி, இதை இவங்களை எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பழக்கி எடுக்கிறீங்க? ஓகே பகி, அப்படி முன்னுக்கு வாங்க. அப்படி நீங்கள் ஒரு ஓரமாக நின்று அப்படி எங்களை எல்லாம் வேதனைப்படுத்தாதீங்க பகி. வாங்க. இல்லை பகி, நிற்கணும் பகி. வாங்க. ரைட் பகி, தரைக்கு அவர்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரே ஒரு பதில் தான், அவன் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நான் சொல்லிக் கொடுக்குற மட்டும்தான். நான் திருப்பி திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீட் பண்ணுறது, தங்களுக்குள்ளே தாங்களே இப்போ ஒரு ஆளுக்கு தெரியாட்டியும் இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களோட ஹெல்ப் அவங்க தங்களுக்குள்ளேயே தாங்களே ஹெல்ப் பண்ணிக்கொள்வாங்க. அந்த விஷயந்தான் நான் கொண்டிருந்தது. ஏன்னா உண்மையில் வந்து நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சர்ஸ் செஞ்சு, ஐயோ இந்த பிள்ளைகளோட நாம் படுற பாடி இருக்கேன்னு சொல்லி அப்படி எவ்வளோ பேர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டிருக்கீங்களா பகி? இல்லை இல்லை, போய் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, எல்லாருமே இந்த ரெண்டு பேரோடையும் நீங்கள் வேதனைப்பட்டீங்களா இல்லையா? மத்தாக்களோட அப்படி கொஞ்சம் வந்திருந்தாலும் இவையோட அப்படி இல்லை. எல்லாரும் இவங்கெல்லாம் அவங்களோட ரெண்டு பையங்க பய பிள்ளைங்க ரொம்ப குழப்படியா இருக்கு. வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுமையா தெரிஞ்சுட்டே நீங்க எங்களை கேட்டா ரொம்ப குழப்படியா இருக்கு. வந்ததுலேருந்து கழிச்சு நகரங்கள ஏதாவது கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. முடியல, கொடுக்காதீங்க, கலாச்சி விட்டுருவாங்க. சரி, உண்மையில் வந்து பகி இந்த டைமில் வந்து உங்களோட இருக்கிற அந்த மட்டாக்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்கள பற்றி அறிமுகப்படுத்துனீங்க. இந்த விஷயத்தோட எவ்வளோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது வந்து சொல்லலாம். ரைட்டு, இவங்களுக்கு இவ எல்லாருமே எந்த பேரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் என்னில் பாதியன்னு சொல்லலாம், கனிஸ்டன் அவரா முழு ஸ்டெப் அமைப்பார். நான் சொல்லி கொடுத்துருவேன். அவங்கள அதை நீட் பண்ணி அவங்கள செய்ய மட்டும் திருப்பி திருப்பி செய்ய வைக்கிறது எல்லாமே அவர் தான். நாங்கள் எங்களை நடனக்குழு ஆரம்பித்த காலத்துல இருந்தே ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் தான். அவருக்கு நன்றி. மற்றது தெரியும், பெரிய சுவிசன் சுவிசேந்த் சுவிசேந்தன்ற ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் வந்து இருக்குதுன்றா, அதை சின்னதுலேருந்து செதுக்கி செதுக்கி சுவிசேந்தன் ஒரு ஆளை இப்படி கொண்டு வெளியில் கொண்டது அவர் தான். அவருக்கு தான் அவ்வளோ பாராட்டும் உரித்தாகும். மறுத்து இவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்க எல்லாரும் இப்படி பழகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, அப்படி எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மட்டும் எங்களோட குரூப்போட நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்றுணைச்சு ஒரு பாலமாக இவை எல்லாரையும் வழி கொண்டோணும், வேட்டுக்கு திறமையை இவைய அறியணும் என்ற விஷயத்தை வெளியில் கொண்டது அணியன். அவருக்கு உண்மையாகவே பாராட்டு நாங்கள் சொல்லியே ஆகணும். அவையண்ட மறுமலர்ச்சி மன்றத்தில் எங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டை தந்திருக்கணும். நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு குடும்ப டான்ஸ் குரூப் கிளாஸ் ஒன்று வச்சுருந்தாலும் தங்களோட இடத்தை தந்து இப்படியான விஷயங்கள் செய்கிறதுக்கும் பிள்ளைகளை
அந்த விஷயங்களை ஈடுபடுத்தி அவங்க தங்களோட திறமையை வளர்த்து கொள்றதுக்கும் அந்த இடத்தை தந்த உதவிய மர்மலட்சுமி மன்றத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். சரி கலேஷ், அதாவது அவங்க கிட்டயே நாங்க பேச கொடுத்துடலாம். கனிஷ்டன் ஓ பேசுங்க, இது வரைக்கும் வாய்ஸ் நான் கேட்டதே இல்ல. அப்ப இது டிலக்ஸியோட விருப்பம் தானா? இல்ல அவரு அவர் கதைக்கும் போது கொஞ்சம் பதட்டமா நர்வஸா ஏதாவது சொல்லணும்னு ஒரு மைண்ட் செட் அவரோட பேஸ்ல எனக்கு தெரியுது. அதனால நான் கிட்ட இருந்து நாங்க எல்லாம் கேமராவை பார்க்க நீங்க மட்டும் கண்ணை பார்த்தது இப்பதான் தெரியுது. கட்டாயப்படுத்தி கொண்ட விடுவினம் படிக்க விருப்பம் இல்லாததால அங்க அப்படி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு 25 பேர்லேருந்து வடிகட்டி 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 ஒரு 8-10 பேர் தான் எங்கள்கிட்ட ஃபில்டர் பண்ணி ஃபுல் இன்ட்ரெஸ்டில் வந்திருக்கிறார்கள். நான் என்ன சொன்னாலும் தலைகளாக நடன்னு சொன்னாலும் உடனே நடப்பினோம். அப்படி ஆனாக்கள் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்டில் வரையினோம். ஸோ எங்களுக்கு அந்த வெரட்டர் அந்த பிரச்சனையெல்லாம் வீட்டு இருக்கிறது இல்லை. மற்ற இங்கே இந்த கோஆர்டினேஷன் வந்து எப்படி போகுதுன்னு சொன்னால், இவர் அவர்கிட்ட கோல்படி எப்போ கிளாஸ் என்ன வரையும் நடக்கலையோ, கொரோனா டைம்ல எல்லாம் நடக்க தொடங்க நம்ம பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அங்கே அடித்தா சரி. இப்போ அவர் இஞ்சி எங்களுக்கு அடிப்பார், நாங்கள் இஞ்சி தலையடியில் வேறு இது எல்லாம் திரியும். இன்னும் அப்படி ஒரு எங்களுக்கு அந்த ஒரு அப்படின்னு சொல்கிறது புஷ் பண்ணுறதுண்டா அங்கேருந்து இப்படி தான் வர்றது. எங்கள் இடத்துலையும் கிளாஸ் நடக்குது, அதில் ஒரு தரம் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. என்ன ரெண்டே போவோமோ இல்லை கட் பண்ணணும்னு சரி, என் கிளாஸை கட் பண்ணி இங்கே அப்படி செய்யலாது. அங்கேருந்து அங்கேருந்து தகவல் சொல்கிறதுக்கே இந்த தகவல் சொல்கிறதும் பார்க்க பேசாமல் பைக் எடுத்துன்னு கிளாஸுக்கு போயிடலாம். அது அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு இவர் அதை அங்கே சொல்கிறதால அது கட்டாயமாக நடந்து கொண்டே இருக்கு. ரெகுலராக ஒரு 2 இயர்ஸ் மர்மலட்சுமி ஒரு ஒருங்கிணைப்பாளர் இங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்த்து அந்த ஒரு பேர் அனிஜன். அனிஜன் சொல்றேன் நாங்கள் நான் சொல்லியாச்சு அப்படி ரொம்ப பயவத்தையோட அப்படி சொல்லிச்சு பாருங்க. ஓகே சரி பார்க்கலாம். இறுதி கல்வி கணக்கு நீங்க டிலக்ஸிய பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன அங்க ஓவரா சீனா இருக்கு என்னடா சொல்லி போடணும் புரியல. மைக் எந்த நேரம் ஓன்ல இருக்குன்ற நினைச்சிட்டு பேசணுமா? மேடை விட்டு வெளியில போனாலும் நான் எல்லார்ட்டையுமே அந்த அந்த நாட்டையும் பேசி கொடுக்கணும்னு நினைச்சா அவர்கிட்ட பேசியாச்சு. நீங்க ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? சரி நான் இனி பேசவே இல்லையா, வாய திறக்க விட்டுடுங்க. அப்பா எல்லாரும் எல்லாத்தையுமே தானம் பண்றாங்க, நாம பேசிக்கிட்டோம். இந்த டிலக்ஸிட வாய மட்டும் தானம் பண்ணலாதான்னு சொல்லி ரொம்ப வைத்தியர்கள் காத்துட்டு இருக்காங்க. இதான் யாருக்காவது டெக்னிக் தெரிஞ்சா பாத்துக்கொள்ளுங்க. சரி பார்க்கலாம். இந்த சந்தோஷமான தருணத்திலேயே வி ஆர் ஒன் ஃபேமிலி வைப்ரேஷன் குரூப் என்று சொல்லி அப்படி ஒரு பெஸ்டான ஒரு கிரியேட்டிவ் மைண்டோட இந்த சின்னஞ்சிறார்கள் இவர்களுடைய இந்த நடன பயணம் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும். இவர்களுடைய ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், ஒத்துழைப்பாளர்கள் எல்லோருக்குமே இது தொடர்பான ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். இவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி டான் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான நடன நட்சத்திரங்கள் மின்னிச் சென்றிருக்கும் இந்த மேடையிலே அடுத்து ஒரு தனி நட்சத்திரமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிறார். ஏற்கனவே இந்த மேடையிலே பரிச்சயமான ஒரு முகம் தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். வலி சுமந்த கலைஞனாய் தன்னை மற்றவர்கள் முன்னே நிரூபிப்பதற்கு நிறைந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து அற்புதமாய் மலர்ந்திருக்கும் அருமையான கலைஞன் யாழ் கண்ணனை தான் அடுத்து நாங்கள் இங்கு இந்த மேடையிலே அழைக்க காத்திருக்கிறோம். கடமாக அவரை நாங்க அன்பு அழைச்சிட்டு நாங்க அப்படி போயிட்டோம். ஒரு வித்தியாசமான பாடம் நீங்க கேட்டிருந்தீங்க தானே, ஜோடி பாடல் பாடம் நீங்க கேட்டிருந்தீங்களா? எங்களுடைய அழைக்கின்றோம் வாருங்கள். ஜிமதால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுகளே நதிகள் எல்லாம்
இந்த பந்தம் இன்று வந்ததோ இனி இன்னும் கண்டு வந்ததோ உலகம் முடிந்து தொடரும் உறவிதுவோ அண்ணமே அண்ணமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே பூலோகம் என்பது பொடியாகி போகலா பொன்னாருமே நம் காதலில் பூலோகம் தாண்டி வாழலாம் ஆகாயம் என்பது இல்லாமல் போகலா ஆனாலுமே நம் தேசினி ஆகாயம் தாண்டி வாழலாம் கண்ணீரில் ஈரமாகி கரிதாச்சி காதலே கரிமாற்றி நாமும் இல்லை நாளை வரும் காலம் நம்மை கொண்டாடுமே தேவையில்லை அண்ணமே அண்ணமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே வந்தாடும் காதலை கொண்டாடும் கூட்டமோ ஆணும் பெண்ணும் காதல் கொண்டால் அது ரொம்ப பாவம் என்பதால் வாழாத பேருக்கு சேர்த்து வாழ்ந்தோமை தோழியே தாஜ்மகால் தேவையில்லை அண்ணமே அண்ணமே இந்த பந்தம் இன்று வந்ததோ கண்டு வந்ததோ உலகம் முடிந்து தொடரும் உறவிடுவோம் தேவையில்லை அண்ணமே அண்ணமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே இருகுரல் விற்பனாய் ஜோடி பாடலிலே அசத்து இருக்கும் யாழ் கண்ணனுடைய அற்புதமான பாடலோடு இணைந்து விட்டு வந்திருக்கிறோம். இந்த பாடல் பற்றிய எங்களுடைய சிறப்பு அதிதியினுடைய கருத்து எப்படி இருக்க, இதற்கு முதல் பெண் குரலிலே பாடியதை கேட்டார்கள், இப்பொழுது இருகுரலிலும் அபிப்பிராயம் எப்படி என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். ஐயா, ஒரு தன்னை விரத்தி ஒரு பயிற்சியை பெற்று போது அந்த பயிற்சியினூடாக அவர் ஒரு பெண் குரலிலே ஒரு பாண்டித்யம் பெற்றவராக அல்லது நிஜமான ஒரு பெண்குரலாகவே அவர் மாற்றிய போதும் தன்னுடைய சுயத்தை இழக்கவில்லை. அதை நாங்கள் அந்த ஆண் பெண் பாடலிலே அதை அறியக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அவருடைய அந்த பயிற்சி என்பது அந்த பெண்குரலுக்கான பாடல் என்பது அந்த சுயத்தையும் இழக்காமல் ஒரு முக்கியத்துவம் பெற்றதை அந்த பாடல் வரிகளூடாக எங்களால் பார்க்க முடிகின்றது. அந்த வகையிலே அவர் அந்த இதற்கான அந்த பயிற்சிகள், இதற்காக அவர் அனுபவித்த அந்த வழிகள் எல்லாவற்றையும் விட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு தான் ஒரு வித்தியாசமான எல்லோரும் பாடுகிறார்கள், தான் ஒரு வித்தியாசமாக தன்னுடைய அந்த இந்த களத்திலே அவர் இறங்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் வெற்றி பெற
அது வெற்றி பெற்றிருக்கின்றது. அது மேலும் மேலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அந்த அருளை வழங்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. எப்பொழுதுமே நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தோற்றுப் போவது கிடையாது என்பதற்கு யாழ் கண்ணன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, பார்க்கலாம். கண்ணன், உங்களுடைய பாடல் பற்றி செல்துறை சார் அவர்களும் கேட்கலாம். யாழ் கண்ணன் உண்மையாகவே இரண்டு குரல்களிலேயுமே தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார். அதற்கு பயிற்சி தான் காரணம் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அற்புதமாக குரல் அவர், ஆண் குரலாக இருந்தாலும் சரி பெண் குரலாக இருந்தாலும் சரி, அந்த பாடலோடு சேர்ந்து அவர் பாடுகின்ற விதங்கள் எங்களையெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கின்றது. ஒரு நல்ல கலைஞர், எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வாழ்க கண்ணன். நன்றி நன்றி நன்றி. அன்றைக்கு எங்களை எல்லாரும் மனசுலையும் இருந்த ஒரு கேள்வி உண்டு. அண்ணா வந்து ரெண்டு வாய்ஸ்லையும் ஒண்டா பாடணுமெண்டு, அதை வந்து டிலக்ஷி கேட்டிருந்தா. கேட்டதுக்குரிய அது மாதிரியே இன்றைக்கு அந்த அண்ணா வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி எங்களை எல்லோரையும் அவ்வளோ சந்தோஷப்பட வச்சார். எல்லா அப்படியே எல்லோரும் அப்படி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னென்னு எங்களோட எல்லார்ட்டு மைண்ட்லையும் தோன்றது, இப்படி ஒரே டைமில் ரெண்டு வாய்ஸையும் மிக்ஸ் பண்ணி மாறாதா அப்படி இப்படி ஜோசிக்கொண்டிருக்கோம். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அண்ணாங்க நிறைய சொல்லலாம், நம்ம ஒரு சூப்பர் சிங்கர், நம்ம ஒரு மாவுல சிங்கர், கலக்கல் ஸ்டார், நிறைய பேர் சொல்லலாம். அவ்வளோ பிரமிச்சு போயிட்டேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ணா, எனக்கு சின்ன ரிக்வெஸ்ட், கூடிய சீக்கிரம் சவுத் இண்டியன்லேயும் உங்களோட இது பார்க்கணும்னு நம்ம போயிட்டு வந்தாச்சு. ஆனால் டி ஷோவில் பங்கு வரையில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கூட. என் அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அது இன்னும் வெளிப்படணும் கண்டிப்பாக. சரி, அந்த வாழ்த்துக்களோடு கண்ணனை நாங்களும் வாழ்த்துகிறோம். டிலக்ஷி, நீங்களும் வாழ்த்தலாமே. கட்டாயமா, அதாவது அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வார்த்தையும் இல்லை. ஆனால் அவர் படிக்கிறத நான் சில சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. என்னம்மா இவர் படிக்கிறாருன்னு சொல்லி நான் யோசி வைப்போம். அதாவது ஒரு பெண் குரலையும் படிப்பார், டக்குனு ஆண் குரலையும் மாத்திடாது. அது எப்படி அது அந்த நுட்பம் எனக்கே தெரியல. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அதெல்லாம் தொழில் ரகசியம். அதே நேரத்தில் வந்து சமூக வலைதளத்தில் இவர் ரொம்பவே பிரபல்யம். அதே நேரத்தில் வந்து அந்த சமூக வலைதளத்தில் இவருடைய பாடல்கள் வந்து அதிகப்படியான பார்வையாளர்களை தொட்டிருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய எந்த பாடல் இதுவரையில் அதிகப்படியான பார்வையாளர்களை எட்டி இருக்கிறது சமூக வலைதளங்களிலே? எல்லாம் வந்து சொல்லிடலாது, அதாவது நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஒன்று சொல்லிடலாது, கூடிய எல்லாம் வந்து 2 மில்லியன் 1 மில்லியன் ரேஞ்ச் பார்க்கலாம். கண்ணன், உங்களுடைய இந்த அற்புதமான திறன் மென்மேலும் வளர வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு கலை நீட்சியும் உங்களுக்குள்ளே மிளிர வேண்டும் என்று சொல்லி இந்த டான் குடும்பம் சார்பாக உங்களை வாழ்த்தி கொண்டு நன்றிகளை தெரிவித்து. நன்றி. சரி, என்ன விஷயத்தையும் சொல்றேன், உடலையும் பார்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க வந்து இன்னும் இன்னும் திறமைகளை வளர்த்து நீங்க இன்னும் இந்த கலைத்துறையில சாதிக்க கூடியதாக. அப்படியே போகும்போது டயட்டிஸ்ட் இருக்கிறாங்க, சாப்பாடு வந்து அல்சர்களுக்கு நல்ல சாப்பாடு, அது ரொம்ப முக்கியம் கண்ணா. சரியா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கண்ணன். சரி, பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய இளம் கலைஞர்களையும் இந்த மேடைகளை ஏற்றி இருந்தோம். பாரம்பரியமாய் எங்களுடைய கலை வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மரபு வழி கலைஞர்களையும் நாங்கள் இந்த மேடையிலே அழகாய் காத்திருந்தோம், அழகாய் ஏற்றியிருந்தோம். அவர்கள் மின்னியதை நீங்கள் பார்த்திருந்தீர்கள். இப்பொழுது கூட அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நாங்கள் இந்த மேடையிலே உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கோம். கடாயமா, எங்களுடைய பாரம்பரியம் வந்து எல்லா வளர்ந்து வரக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வேண்டும். அதை வந்து இந்த நிகழ்ச்சி வந்து அடையாளப்படுத்துவதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கலேஷ். அதிலும் பலருக்கு வந்து ஆடப்படுகின்ற கலை வடிவங்களை பார்த்து ரசிக்கின்ற தன்மை எல்லோருக்குமே இருக்கும். அது ரசனை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதற்கு அப்பால் அந்த கலை வடிவங்களுடைய வரலாறு என்ன, அது ஏன் பாடப்படுகிறது, ஏன் ஆடப்படுகிறது, அதில் எவ்வகையான பாத்திரங்கள் பங்கேற்கின்றார்கள், அந்த பாத்திரங்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்கள், காதல், தொடர்பாடல்கள், பாத்திர வடிவமைப்பு எல்லாம் எப்படி அமைகிறது என்கின்ற அந்த விடயங்களை யாருமே ஆற அமர ஆழமாக சிந்திப்பது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தெளிவு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக காத்தவராயன் கூத்திலிருந்து பல சில பகுதிகளை உங்கள் முன்பாக பாடிக்காட்டி அந்த பாத்திர படைப்புகள், பாத்திரத்தினுடைய தன்மைகள், முரண்களுடைய வெளிப்பாடுகள், தொடர்பாடல்கள் என்று சொல்லி பல்வகைப்பட்ட விடயங்களையும் அழகாக தெளிவாக எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக மதிப்புக்குரிய ஆசிரியர் விமலநாதன் அவர்களோடு எங்களுடைய ஏற்கனவே இந்த மேடையிலே மின்னிய நட்சத்திரமான
சிட்சபேசன் அவர்களும் இணைந்து இந்த மேடையிலே அழகாக அழிக்கி ஒன்றை எங்களுக்காக தர காத்திருக்கிறார்கள். இருவரையும் பெருமதிப்போடும் மரியாதையோடும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நான் தமிழ்வழி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நேரத்திலே உங்களோடு ஒரு சுவையான விடயம் பற்றி நாங்கள் அறிய இருக்கிறோம். காத்தவராயன் சிந்தனை கூத்து எங்கள் தமிழர் பாரம்பரியத்தில் மறுவழியாக கடத்தப்பட்டு வைத்த ஒரு வந்த ஒரு சிறந்த கலை வடிவம். இது கோவிலோடு தொடர்புள்ளது, அம்மன் வழிபாட்டோடு மிகவும் நெருங்கிய பிணைப்பு கொண்டது. இங்கு முத்துமாரி அம்மன் முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய வளர்ப்புமானாகிய காத்தவராயன், இரண்டு பேருக்கும் இடையிலே உள்ள அந்த முரநிலைதான் இந்த நாடகத்தினுடைய முழுவதுமாக ஊடாடி கொண்டு செல்கிறது. இங்கே பாடல்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அந்த பாடல்களிலே எவ்வாறு பாடப்படுகின்றது, எவ்வாறு இசைக்கப்படுகின்றது, அந்த உணர்வுகள் எவ்வாறு கடத்தப்படுகின்றது என்பதையெல்லாம் இந்த நாடகத்தை முழுமையாக பார்த்தால் அப்படியே நாங்கள் அதை சுவைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு இந்த நாடகத்திலிருந்து சில முக்கிய பகுதிகளை எடுத்து அது எவ்வாறு அந்த உணர்வு நிலைகளை பிரதிபலிக்கிறது, சபை உள்ளத்திலே எவ்வாறு அது ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது என்ற அந்த கண்ணோட்டத்தினூடாக இந்த நாடகத்தை மிக சுருக்கமாக உங்களோடு பயணித்து வருகிறோம். இங்கே நான் விமலநாதன் யாழ் மத்திய கல்லூரியில் உபோதவியாக இருக்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய அன்னர் சிட்சபேசன் அவர்கள் ஒரு சிறந்த இசை காத்தான்கூத்து பாரம்பரியத்திலே வந்தவர். இவருடைய தந்தையார் சிறந்த ஒரு அண்ணாவியார். இப்பொழுது எங்களோடு இணைந்திருப்பவர் தவனேஸ் அவர்கள், ஒரு சிறந்த ஹார்மோனிய கலைஞர். அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த படையலை தருகின்றோம். முதலிலே இந்த காத்தான்கூத்து சமய வழிபாட்டோடு மிக நெருங்கி பிணைந்தது. எனவே அம்மனை வழிபட்டு இந்த கூத்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை முன்வைத்து ஒரு காப்பு, மிக சுருக்கமாக ஒரு காப்பை பாடி நாங்கள் ஆரம்பிப்போம். அம்மா ஓராமை கண்ணே கண்ணே எங்கள் உமையாதவலகரே, அம்மா ஓராணை கண்ணே கண்ணே எங்கள் உமையால் பெற்ற பாலகனே, அம்மா ஈரானை கண்ணே கண்ணே எங்கள் இமையால் பெற்ற பாலகரே, அம்மா காத்தாங்கதை பேடிக்க எங்கள் காரணியே முன்னருவாய், அம்மா காத்தாதமே காப்பதமே கண்ணை தாயாரே காப்பதமே. இவ்வாறாக காப்பு பாடல் ஒரு 9 மணிக்கு பாடப்பட்டால் கடைசியாக நடக்கின்ற கல்பாடல் காலை 6 மணிக்குத்தான் முடிவடையும். அந்த நீண்ட பாரம்பரியத்திலே மக்களும் இந்த கலைஞர்களும் சேர்ந்து உறவாடுகின்ற அற்புதமான ஒரு கலை வடிவம். அடுத்ததாக நாங்கள் இங்கே முத்துமாரியம்மன் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தவசிருப்பார். அருமையான பாடல், அந்த தவ பாடலை இப்பொழுது பார்ப்போம். நானும் இருந்தேனா இந்த பாசோ முத்துமாரியம்மன் எழிலங்கை ஜோதி மின்ன, முத்துமாரியம்மன் எழிலங்கை ஜோதி மின்ன, நானும் தவத்தோ தேரியவளா முத்துமாரியம்மன் காத்தீரத்தாள் வல்லவளாம், அவ குலத்தால் பேரியவளாம் முத்துமாரியம்மன் கோத்தீரத்தில் வல்லவளாம், நானும் சிவனாரை நான் நினைந்தோ முத்துமாரியம்மன் சிவதவசோ செய்யலூட்டேன். இவ்வாறாக இந்த முத்துமாரியும் சிவனும் ஊராட்டம் பெறுகின்றது காட்சி மிக சிறப்பாக இருக்கும். அங்கே முத்துமாரி இடத்திலே சிவனிடத்திலே முத்துமாரியம்மன் என்ன செய்வார், ஒரு வரம் வேண்டி கேட்பார். அதாவது தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்பதாக ஒரு காட்சி. அந்த 2 பாத்திரங்களும் மிக சிறப்பாக அந்த சிவனாரை முத்துமாரி மயக்கி தனக்கு வேண்டிய விடயங்களை பெறுகின்ற அந்த காட்சியிலே வருகின்ற பாடல்கள் மிக அற்புதமானவை, சபையோரை மிகவும் புலவாங்கிதம் புரட்சி செய்யக்கூடியவை. அந்த காட்சியை பார்க்கலாம் இப்பொழுது. அங்க சுற்றுகிறார் அத்தான் சுழலுகிறார், ஆதையத்தான் சுழலுகிறார்
ஆடும் பம்பரம் போல் அத்தாரும் ஆடுகிறான். எனக்கு கஞ்ச திண்ட மக்கள் பெரு எல்லவோ அக மக்கள் பெரு எல்லவோ எனக்கு கல்வெறியோ மற்ற மித்தம் கொள்ளுகிறது. அங்கே அத்த மதம் அத்தாருக்கு பித்தம் பித்தம் ஆசையத்தால் பித்தம் பித்தம் இங்கே அதிமயக்கும் அத்தாறு கொள்ளுகிறான். எனக்கு அத்த மதம் அச மக்கள் பித்தமடி அச மக்கள் பித்தமடி எனக்கு அதிபரியோ அத மக்கள் கொள்ளுதடி. காத்தாங்கொத்திலே ஒரு அற்புதமான இடம். இந்த முழுமுதல் கடவுளான சிவபெருமானே புலம்புகின்ற ஒரு இடம். அதாவது முத்துமாரியம்மன் அந்த சிவபெருமானத்திலே கண்டசுர மாலையை வாங்கிவிட்டான். அதிலே நிறைய நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்கள் எல்லாவற்றையுமே சிவனுக்கே போட்டு விட்டான். எங்களுடைய துன்பங்களை எல்லாம் தானே தாங்கிக் கொள்வோர் சிவபெருமான். எனவே அந்த நோய்களை தான் பெற்று அந்த வலி தாங்க முடியாமல் புலம்புகிறார். அற்புதமான ஒரு நிகழ்வு. மாறியொரு மாறி பெண் பிறந்தி பெண் பிறந்தி இந்த தேசத்தோடி கெட்டதையோ இந்த தேசத்தார் கூடி கெட்டதையோ ஆங்கர மாறி போட்டமூட்டு போட்டமுட்டு எனக்கு அனலா எரியுடையோ எனக்கு அனலாயேரியுடையோ கொள்ளிக்கண்ணி மாறி போட்டமுட்டு எனக்கு கொழுந்தையோ. இவ்வாறு புலம்பி பார்வதியை அழைத்து அவள் மூலமாக இந்த முத்து எடுத்ததாக கதை சொல்கிறார். ஒருவாறு இந்த முத்துமாரியம்மன் சிவனோடு தர்க்கம் புரிந்து ஒரு குழந்தையை பெற்றுவிட்டாள். அவர்தான் காத்தவராயன். அந்த காத்தவராயனுக்கும் முத்துமாரிக்கும் இடையுள்ள மோதல் தான் இந்த நாடகத்தினுடைய முழுமையையே கொண்டு செல்லும். இந்த காத்தவராயன் நல்ல ஆடையெல்லாம் அணிந்து தன்னை தானே அறிமுகப்படுத்தி இந்த மூடையிலே பிரவேசிக்கின்ற அற்புதமான காட்சி. நானும் மாதி நானும் மாதி தானோடி மாறேன் சபையோரே கையா பேதியோரே நானும் மாதி ஜீவன் மைந்த நல்லோம் இங்கே சோதி நீதானிக்க இங்கே சோதி நீதானிக்க இப்போ துணை செய்வாதி ஜீவன் மைந்தன் என்னைக்கு காத்தான் மைந்தன் என்னைக்கு வித்துவம் தங்கிடமல்ல இங்கே வித்துவம் தங்கிடமல்ல இங்கு வேறொரு வினோதமான ரகமும் அல்ல ஐயா ரகமும் அல்ல இங்கே வித்துவம் தங்கிடமல்ல. வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், இது வித்துவான் சங்கீதம் அல்ல, வேறொரு வினோத ராகம் அல்ல, இது ஒரு நாட்டார் பாடல். மக்களோடு மக்களாக சேர்ந்து குலைந்து இருந்து மக்களுக்கு தங்களை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான கலை வடிவம் என்று அந்த அந்த நாடகத்தில் வருகிறது. அந்த காத்தவராயன் வளர்ந்து பெரியவனாகி ஒரு தோழமையோடு சேர்ந்து கொண்டு அந்த ஒரு சுவையான கட்டம், அதாவது எங்கள் வாழ்வியல் முறைகள் வருகின்றன. தாம்பூலம் கரித்தல், வெத்திலை போடுதல், காத்தானும் சின்னானும் ஒன்றாக இருந்து இரண்டு பேரும் நட்பு பாராட்டி ஒருவருக்கொருவர்
வெற்றியை பரிமாற அற்புதமான காட்டம். பாக்கை எல்லோரில் நான் தான் எடுத்து பக்குவமாய் காத்தான் கை கொடுத்தேன். பாக்கையெல்லோ தான் வாங்கி வெகு பக்குவமாய் வாயில் போட்டு கொண்டேன். அங்கே வெற்றியை தான் எடுத்து மிக விருப்பமுடன் காத்தான் கை கொடுத்தேன். வெற்றியை தான் வாங்கி விருப்பமுடனே போட்டுக்கொண்டேன். இவ்வாறு வெற்றிலை போட்டுவிட்டு இருவரும் சூதாடுவார்கள். சூதிலே ஒருவர் தோற்கு ஒருவர் வெல்வார்கள். மறுபடியும் வேட்டைக்கு போவார்கள். வேட்டைக்கு சென்று அற்புதமான பாடல், அந்த வேட்டையிலே பாடல் மூலமாக வேட்டையாடி இருவருக்கும் தாகம் வருகிறது. அந்த ஒரு ஓடுகின்ற நீரோடையிலே காத்தவராயன் அந்த தண்ணீரிலே எடுத்து மணந்து பார்க்குறார். அங்குதான் அந்த கதையினுடைய அந்த கருப்பொருள் வருகிறது. அங்கே மஞ்சள் மணக்கிறது. அதை அழகாக ஒரு சிருங்கார ரசத்திலே அந்த பாடல்கள் மிக சிறப்பாக. மஞ்சள் மணக்குதடா மதிமாய தம்புரையே கொள்ளுதடா. அங்கே மஞ்சள் மணக்கிருந்து மதிமயக்கும் அண்ணா கொள்ள வேண்டா. தம்பி பொய்கையடா எனக்கறிய துறையே சொல்ல நடா. அந்த அப்பாட்டல் பாட்டல் பெற்றெடுத்த அந்த ஆரிய பூ மாலை குளித்த கங்கை. இவனுக்கு அந்த பொண்ணிலே காதல் வருகிறது. என்ன செய்கிறான்? அம்மாவிடத்தில் சேர்க்கின்றான். அம்மாவை வழிபட்டு அம்மாவிடத்திலே ஒரு விடயமாக கேட்கிறான். மகள் அம்மா கேட்கிறான், மகனே என்றும் இல்லா என்றா நீயும் எனக்கறிய என் துறையே சொல்லேனடா. அம்மா நான் வரும் வழியில் நந்தவன கண்டேன் அம்மா, பெற்றவளை கண்டேன் அம்மா, அந்த அருணாலை கொண்டு வந்து நான் சொறிந்தேன். இவ்வாறாக அந்த மகனுக்கும் தாய்க்கும் ஒரு வாதாட்டம் ஆரம்பமாகிறது. முத்துமாரியோ தன்னுடைய வாக்கு சாதித்தாலே அவனை மாற்றிக்கொண்டிருக்க அவன் விடப்பதாக இல்லை. நிச்சயமாக தன்னுடைய அந்த காரியத்திலே மிகவும் இறுக்கமாக இருக்கிறான். அப்பொழுது இவள் கேட்கிறாள், தானாக சொல்கிறான், அம்மா என்றோட்டே பெற்றவளே கோளரெல்லாம் பெற்றவளைதோழரெல்லாம் சின்ன சின்ன இழந்த அறிவார் கல்யாணம் ஆனாரம்மா. மகனுக்கு கல்யாண ஆசை வந்து விட்டதை அறிந்த தாய் சொல்கிறாள், மகனே நீ சிறு பிள்ளையடா, ஏந்தும் நல்ல நல்ல குழந்தையடா, மகனே எடுகிடுவார் சிறிய கை குழந்தை. அம்மா எழுதி கொண்டோராய போகையிலே என்னை இடர் பெற்றோரிலே போட்டுடுவா. மகனே தாங்கும் நல்ல நல்ல குழந்தையடா மகனே தடுக்கிடுவார் சிறிய கை குழந்தை. அம்மா காந்தி கொண்டோராயே போகையிலே என்னை தடுத்து பட்டோவிலே போட்டிடுவா. இப்பொழுது முத்துமாரி அவனை மடக்கிறாள். எப்படி மகனே, உனக்கு தங்கத்தினால் நல்லதொரு தேரும் செய்தேன், என் மகனே தேரும் செய்தேன், உனக்கு தகமையுடன் விளையாட நான் தருவேன். அம்மா தங்கத்தினால் பெற்றவளை தேரும் தந்தால் அதை தட்டி எல்லோ உன் மகன் நான் நெருங்கிடுவேன்.
மகனே வெள்ளியினால் என்று ஆதத்திரும் செய்தி என் மகனே அட காத்தவனே நல்ல தேரும் செய்தி உனக்கு விருப்பமுடன் விளையாட நான் தருவேன் அம்மா வெள்ளியினால் பெற்றவளை தேரும் தந்தாள் பெற்றவளை தேரும் தந்தாள் அதை விழுக்கி எல்லாம் உன் மகன் நான் அறிந்திருவேன் அம்மாவுக்கு ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியவில்லை எப்படியாவது இவனை மடக்க வேண்டும் என்று இரண்டு பேருக்கும் இடையே இந்த வாதாட்டம் மிக 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 சூடாக சென்று கொண்டிருக்கிறது அந்த வேளையிலே அம்பாளுக்கு கோபம் வந்துவிட்டது அந்த கோபத்திலே படுகிறார் அடகாலைய அடிக்குமடா அடமகளே காத்தவனே உன்னை அழியந்தை மோதுமடா அம்மானைதான் என்னை கண்டான் டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்